வணக்கம், நான் மனிதநேயம் பற்றி சில செய்திகளை கூற விளங்குகிறேன். இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வதை ஈகை. பசி என்று வருபவருக்கு வயிறார உணவிட வேண்டும். தீமை செய்பவருக்கும் நன்மையே செய்ய வேண்டும். ஆதரவில்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும். பிற துன்பத்தை தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும். இப்புகழை கொண்டு வாழ்வர் வாழ்வில் உயர்வு அடைவர். அப்படி வாழ்ந்தோரின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை காண்போம் வாருங்கள். உலகில் எந்த ஆறும் தனது தாகத்திற்காக ஓடுவதில்லை, எந்த நிலமும் தன் பசிக்காக விளைவதில்லை. தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்பவருக்கு அருள், பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல் போன்றவை தேவை. எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்தல் வேண்டும். அதுவே மனிதநேயமாகும். மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை தமக்கென முயலான் ஒன்றான் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே. புறநானூறு 182 என்னும் புறநானூறு அடிகள் உணர்த்துகின்றனர். வள்ளலார் வள்ளலார் வாழ்வினர் நடந்ததாக ஒரு நிகழ்வை பலரும் கூறுவதுண்டே. வள்ளலார் தம் இளம் வயதில் ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தார். நீண்ட தூரம் நடந்ததால் களைப்பு ஏற்பட்டது. எனவே ஓய்வெடுக்க விரும்பினார். வழியில் சத்திரம் ஒன்று இருந்தது. அதன் திண்ணையில் படுத்து உறங்கினார். அப்போது ஒருவன் அங்கு வந்தான். படுத்திருந்த வள்ளலாரின் காதில் கடுக்கன் இருப்பதைக் கண்டான். அதை தனக்காக்கிக் கொள்ள முடிவெடுத்தான். தங்க கற்களை மெதுவாக கழற்றினான். அவனது செயலை அறிந்தும் வள்ளலார் கண்முடியபடியே படுத்திருந்தார். ஒரு காதில் உள்ள கடுக்கனை கழற்றிவிட்டு மறு காதில் உள்ள கடுக்கனை கழற்றுவதற்காக ஏதுவாக திரும்பி படுத்தார். அவன் அதையும் கழற்றிவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்று செல்ல முற்பட்டான். அப்போது மென்மையான குரலில் வள்ளலார், அப்பா, இவை இரண்டும் தங்க கடுக்கண்டுகள். குறைந்த விலைக்கு விற்றுவிடாதே. மேலும் உன்னை திருடன் என எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். எனவேதான் நீ இரண்டு கடுக்கண்களையும் எடுத்துக்கொள்வதற்காக வாய்ப்பாக திரும்பி படுத்தேன் என்றார் வள்ளலார். கூறியதை கேட்ட அவன் வெட்கி தலை குனிந்தான். இவ்வாறு தம் பொருளை கவர்ந்தவிடமும் கூட அன்பு காட்டியவர் வள்ளலார். வள்ளலார் மக்களின் பசிப்பினையும் கண்டு உள்ளம் வாடினார். அதை நீக்க விரும்பினார். தம் பெருமுயற்சியால் வடலூரில் சத்திய தர்மச்சாலையை தொடர்ந்து அனைவருக்கும் உணவளித்தார். பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதநேயச் செயல் வடலூரில் இன்றும் நடைபெற்று வருகிறது. வாடிய பயிரை கண்டபொழுதெல்லாம் வாடினேன், வள்ளலார் கூறினார். அன்னை தெரசா சாலையில் ஓரமாக ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது வழியில் மூதாட்டி ஒருவர் படுத்திருந்தார். அவர் முகத்தை துணியால் மூடியிருந்தார். ஒரு கையால் பூனைக்குட்டியை அணைத்து கொண்டு பிடித்திருந்தார். அப்போது அன்னை தெரசா அவர் அருகில் சென்று உற்று நோக்கினார். தொழு நோயால் உண்டான வேதனை மூதாட்டியின் முகத்தில் தெரிந்தது. கைகளில் விரல்களே இல்லை. அன்னை தெரசா மனம் கலங்கினார். அவர் அருகில் சென்று தொட்டு தூக்கினார். சாலையில் ஓரம் படுத்திருப்பது ஏன் என கேட்டார். என்னை தொடாதீர்கள், என் நோய் உங்களுக்கும் தொற்றுக்கொள்ளும். என் உறவினர்களே என்னை வெறுத்து விலக்கிவிட்டனர். என்னை கண்டாலே விலகி ஓடுகின்றனர் என்றார் என அழுதார் மூதாட்டி. இதை கேட்ட அன்னை தெரசா கண்ணீர் விட்டார். இவரை போல ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உதவி செய்ய யாருமின்றி வாடுவதை கண்டார் அன்னை தெரசா. அக்காலத்தில் தொழுநோய் மிக கடுமையான நோயாக கருதப்பட்டது. கருணை உள்ளம் கொண்ட அன்னை தெரசா தனது இறுதிக்காலம் வரை பிறர்க்காகவே தொண்டு செய்ய முடிவெடுத்தார். மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவர் தேடி வந்தது. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே மனிதநேயமும் இருக்கும். மனிதநேயத்தை மண்ணில் விதைப்போம் வா தோழா. என் மனமோ என்னை சொல் சொல் என்கிறது. எனக்கு கொடுத்த நேரம் என்னை செல் செல் என்கிறது. நன்றி.